ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பால் 1 லிட்டர், சீனி 1/2 கப், நெய் 1 மேஜைக்கரை, நொறுக்கிய முந்திரி பருப்பு 10, ஃபுல் க்ரீம் மில்க் நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கிண்டி விடணும். அப்போதான் அது இருந்த அளவுலேருந்து ஒரு 1/2 அளவு குறையிற வரைக்கும் மெதுமெதுவாக கிண்டி விடணும். லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ மெதுவாக சீனி ஆட் பண்ணி லேஸ் லேஸாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃப்ளேமை இப்போ மீடியம் ஹைக்கு கூட்டிக்கலாம். நம்ம மெதுமெதுவாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கம்மி தான், ஆனால் இது செய்கிற டைம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். பக்கத்தில் இருந்து மெதுவாக கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அது அடி பிடிக்காமல் நல்லா வரும். இப்போது பால்கோவோட டெக்ஸ்சர் ஓரளவுக்கு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த பாலெல்லாம் வற்றி ட்ரை ஆகி லைட்டாக பால்கோவா டெக்ஸ்சர் வரப்போகுது. இப்போ பால்கோவா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். குழந்தைங்களாம் தேடி வந்துடுவாங்க கிச்சனுக்கு. இப்போது ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல வாசனை தரும். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படி மெதுவாக கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா கரெக்டான பால்கோவா டெக்ஸ்சரே வந்துடும். இப்போ கரெக்டான டெக்ஸ்சர் வந்துருச்சு. சுவையான பால்கோவா ரெடி ஆக போகுது. இப்போ நெய்யில் வறுத்த கேஷ்யூஸை, நொறுங்கின கேஷ்யூஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுவையான பால்கோவா ரெடி. சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.